Hi students, welcome to Bright Academy channel. நம்ம சேனல்ல உடனுக்குடனே எஜுகேஷனல் நியூஸஸா இருக்கட்டும், 12th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் குறிய இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா கரியர் கைடன்ஸ் பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஒரு கரியர் கைடன்ஸ் வீடியோ தான் நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம். இதுவரை நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே கீழே டெலிகிராம் லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாமே நான் பிரேக்கிங் நியூஸை தவிர, அதாவது கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் தவிர, மீதி எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட சஜஷன்ஸ் தான். நம்ம சேனல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சார் இதை பற்றின வீடியோ போடுங்க, சார் இதை பற்றின வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது கரியர் கைடன்ஸாக இருக்கட்டும், லெசனாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் சொன்னாலும் சரி நான் அதை பேஸ் பண்ணி வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன். ஒருத்தர் தானே சொன்னாங்க, பத்து பேர் சொன்னதுக்கப்புறம் போடலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எனக்கு கிடையாது. ஒருத்தர் சொன்னாலுமே போடணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒருத்தவங்க இன்னைக்கு நம்மகிட்ட கேட்டிருந்தது தான் பிஎஸ்சி ரேடியாலஜி, எம்எஸ்சி ரேடியாலஜி அப்படிங்கிற விஷயத்த பற்றி. என்ன சார் அதை படித்தா எப்படி வேலை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தான். ஸோ நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கோர்ஸ் தான் இது. என்ன அப்படின்னா பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் சார்ந்த ஒரு கோர்ஸாக இருக்கும், அதாவது மருத்துவமனையில் டாக்டர் மட்டுமல்ல டாக்டரை சார்ந்து நிறைய வேலை பார்க்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு துறை தான் இந்த பேராமெடிக்கல் கோர்ஸஸில் ரேடியாலஜி அப்படிங்கிறது. பிஎஸ்சி ரேடியாலஜி, அதுக்கு அடுத்து மேற்படிப்பு எம்எஸ்சி ரேடியாலஜி அப்படின்றது. முதல்ல இந்த பிஎஸ்சி ரேடியாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியணும். இது என்ன அப்படின்னா மருத்துவமனைக்கு போனோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ரே ஸ்கேன் அதெல்லாம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா. எக்ஸ்ரே ஸ்கேனாக இருக்கட்டும், பிளட் டெஸ்ட், டயக்னோஸ், நம்ம உடம்புல இருக்க குறைகளை கண்டறிவது. டாக்டர் வந்து இந்த குறை இருந்துச்சு அப்படின்னா அவர் மாத்திரை சஜஸ்ட் பண்ணுவார், டேப்லெட்டாக இருக்கட்டும் அதெல்லாமே. ஆனால் என்ன குறைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், நம்ம லேபுக்கு போவோம். அந்த லேபு தான் என்ன அப்படின்னா இந்த ரேடியாலஜி சம்மந்தப்பட்ட படிப்பு. அங்கே அந்த துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு உண்டான படிப்பு தான் இந்த பிஎஸ்சி ரேடியாலஜி அப்படிங்கிற படிப்பு. இது என்ன அப்படின்னா இட் இஸ் அ 3 இயர்ஸ் கோர்ஸ், அதாவது 3 வருடம் 6 செமஸ்டர், ஒவ்வொரு வருடத்துக்கும் 2 செமஸ்டர் இருக்கக்கூடிய, 6 செமஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு படிப்பு. இது பார்த்திங்க அப்படின்னா சப்ஃபீல்ட் ஆஃப் மெடிக்கல், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது மெடிக்கலோட சப்ஃபீல்டு. இது அடுத்து இதில் என்ன அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய குறைகள், அதாவது ஒரு எக்ஸ்ரே மூலமாகவோ அல்லது ஸ்கேன் மூலமாகவோ பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம். அது சம்மந்தப்பட்ட துறைகளை பற்றி படிக்கிறது தான் இந்த படிப்பு. இந்த கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 to 3 lakh வரைக்கும். அதாவது ஒவ்வொரு காலேஜுக்கும் இது வேறுபடும், ஒவ்வொரு ஊருக்கும் இது வேறுபடும். நீங்கள் நார்த் இந்தியாவில் போய் படிச்சிங்க இல்லை வேறு ஸ்டேட்டில் படிச்சிங்கன்னா அப்போது ஒரு ஃபீஸாக இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தது 50,000 to அதிகபட்சமாக 3 lakh வரைக்கும் ஃபீஸ் இருக்குது. இது ஒரு தோராயமான மதிப்பு, இதை விட கூடவும் இருக்கலாம் குறையவும் இருக்கலாம், அதை நீங்கள் போகிற காலேஜை பொறுத்து இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் ஆவரேஜ் அமௌண்ட். சரியா? ரைட். சரி சார், ஓகே, இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10th + 2 படிச்சிருந்தா போதும். நீங்கள் மெடிக்கல் அதாவது பயாலஜி தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரேடியாலஜி சம்மந்தப்படிச்சது நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ பிசிஎம் தான் ரொம்ப முக்கியம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலேட்டடாக இருக்க கோர்ஸஸ். நீங்கள் பயாலஜி படிச்சிருந்தாலும் சரி, பயாலஜி படிக்காட்டியும் சரி, நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட். அடுத்து என்ன அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேடியோகிராஃபர், இதில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான வேலைகள் இருக்கும் அப்படின்னா ரேடியோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எக்ஸ்ரே டெக்னீஷியன், இந்த மாதிரி வேலைகள் இருக்கும். சரி சார், வேலையெல்லாம் ரைட்டு, நான் படித்து முடிச்சுட்டேன் வேலையும் போவேன், சம்பளம் எவ்வளோ சார் கொடுப்பாங்க, எல்லாரும் அடுத்து கேட்கக்கூடிய விஷயங்கள் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் சேலரி 15+ இருக்கும், 15,000 அதிகமான சம்பளம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. நீங்கள் நல்ல காலேஜில் படித்து நல்ல ஒரு பிரைட்டாக நீங்கள் வந்து நம்ம சேனல் மாதிரி பிரைட் அகாடமி சேனல் மாதிரி ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 15,000 அதிகமான சம்பளம் இருக்கும். இது பிஎஸ்சி தான். நீங்கள் பிஎஸ்சிக்கு அடுத்து எம்எஸ்சி படிச்சிங்க அப்படின்னா, இதே ரேடியாலஜியில் எம்எஸ்சி படிச்சிங்க அப்படின்னா உங்கள் சேலரி 1,000 to 1,00,000 இருக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி வேலை பார்க்குற டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் ஓவரால் ஹெட்டாக இருப்பாங்க. அவங்க ஆர்டர் பண்ணுறது அந்த மிஷினரியை பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ரே மிஷினை தயாரிக்கிறதுக்குரிய ஒரு ஐடியா கொடுக்கலாம், அதுக்கடுத்து எப்படி டயக்னாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு ஆலோசகர் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குரிய சேலரி ரொம்ப அதிகம், 1,00,000 தான் அவங்களுக்குரிய சேலரி இருக்க போது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த படிப்பு படித்தா எங்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், இதில் இருக்கும் தெரிஞ்சது தானே சார். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னா என்னது, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த ஃபீல்டில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்குரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் அதிக வாண்டட் இருக்குது. அங்கே சேலரி ரொம்ப அதிகமும் கூட, கவர்மெண்ட் ஜாபும் கூட. டிஃபென்ஸ் போஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஈஸியா படிக்க முடியும், ரொம்ப கஷ்டமான படிப்பு கிடையாது. குறுகிய காலத்துல படிச்சு அதிக அளவுல சம்பாதிக்கக்கூடிய படிப்பு. நிறைய பேர் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மெடிக்கல் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கோர்சஸ் கஷ்டமான கோர்சஸ் படிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் மதிப்பு இருக்கு. இந்த மாதிரி சின்ன கோர்ஸ் படிச்சு சீக்கிரமா வேலைக்கு போய் அதிக அளவுல சம்பாதிக்கக்கூடிய கோர்சஸும் இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்க்காக இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணோம். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, அந்த ஸ்டூடெண்ட்காக இந்த வீடியோ போட்டோம். அந்த ஒரு ஸ்டூடெண்ட் மூலமா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோ போய் சேரணும் அப்படிங்கறத என்னோட ஆசை. ஸோ கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கமெண்ட்டை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து வேற ஒரு கரியர் கைடன்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.